வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் இணுவில் சிவகாமி அம்பாளின் ஆலய வருடாந்த மகோற்சவம் நாளை ஆரம்பமாக உள்ளது. இணுவில் சிவகாமி அம்பாள் ஆலய வருடாந்த மகோற்சவம் நாளை காலை 10 மணி முதல் 10:15 மணி வரையுள்ள சுப நேரத்தில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. காலை விசேட அபிஷேகங்கள், பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று தொடர்ந்து கொடியேற்றம் இடம்பெறும். அதன் பின்னர் சுவாமி உள் வீதி உலா மற்றும் வெளி வீதி உலா என்பன இடம்பெற உள்ளது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பழங்கிணற்றடி வீரகத்தி பிள்ளையார் கோவில் பூங்காவன திருவிழா இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பழங்கிணற்றடி அருள்மிகு வீரகத்தி பிள்ளையார் கோவில் பூங்காவன திருவிழா நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. இவ் உற்சவத்தில் விசேட அபிஷேகங்கள், பூஜை வழிபாடுகள் என்பன இடம்பெற்று கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து சுவாமி வீதி உலா வரும் காட்சி இடம்பெற்றது. இப்பூஜை வழிபாட்டில் பெருந்திரளான பக்த அடியார்கள் கலந்து கொண்டனர். இந்து மத குறிப்பீடாதிபதியின் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி புனித நாளில் ஏற்பட்ட சர்ச்சைகள் தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபர்மலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நேற்று மாலை 4 மணிக்கு கொழும்பு 15 அமைந்துள்ள இந்து மத குறிப்பீட காரியாலயத்தில் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. வணக்கம். இந்து சைவ மக்களுடைய வழிபாட்டுக்கு சிறப்பானதாக போற்றப்படுவது, இந்த விரதங்களிலே தலைசிறந்த விரதமாக போற்றப்படுகின்றது மகா சிவராத்திரி. இவ்வாறு இந்த சிவராத்திரி நாளிலே வெடுக்கிநாரிமலை என்கின்ற பதியிலே ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே இந்த சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் தொடர்பாக நீதிமன்றத்தினாலே பூஜைகள் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட பொழுதிலும் அங்கு இந்த இவ்வாறான சமய வழிபாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்ற வேளையிலே அங்கே பாதுகாப்பு படையினர் சென்று அந்த பூஜை வழிபாடுகளுக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே அராஜகமான முறையிலே இவ்வாறு அங்கே தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு அந்த பூஜை வழிபாடுகள் என்பது ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் அவரவர் சமய வழிபாட்டு ஸ்தலங்களிலே வழிபாடுகள் செய்வதற்கு அனைவருக்குமே உரிமை உண்டு. அந்த வகையிலே இந்த சமய வழிபாட்டிலே சிறந்ததான சிவராத்திரியிலே சிவனுடைய வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வாறு இடையூறுகள் செய்து அங்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இருக்கின்ற பொழுது அவருக்குரிய கௌரவம் கூட கொடுக்கப்படாமல் அவரும் அங்கே விரட்டி அடிக்கப்பட்ட நிலையிலும் அங்கு பலர் இந்த சம்பவத்தினாலே கைது செய்யப்பட்டும் காயமடைந்தும் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலே இந்த சிவராத்திரியை இவ்வாறு சின்னாபின்னமாக்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த நாடு அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை கொடுத்து மத வழிபாடுகளிலே பன்னெடுங்காலமாக இருந்து வருவது. இவ்வாறான காலகட்டங்களிலே இதனை ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவிக்கின்ற பொழுது இதற்கு முன்பு நடந்த 2-3 சம்பவங்களிலே கார்த்திகை விளக்கீட்டன்று இராணுவத்தில் சென்று காலால் தட்டிய விளக்குகளுக்கு நாங்கள் இது பற்றி பேசிய பொழுது இனிமேல் இவ்வாறு நடைபெறாது என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் எந்த அரசாங்கம் வருகின்ற பொழுதிலும் அவரவர் அந்தந்த நேரத்தை தங்களுக்கு சார்பாக தங்களுடைய ஆசனத்தை தக்க வைக்கின்ற வகையிலே பதில்களை கூறுகிறார்கள் தவிர எவரும் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே தயவு செய்து சமய வழிபாட்டு நிகழ்வுகளிலே தலையிடுவதற்கு எவருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது. அவர் ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித சுதந்திரம் இறை வழிபாடு என்பது. எனவே இந்த சிவராத்திரி என்று இவ்வாறு சைவ மக்கள் சிவனுடைய விரதத்தை அனுஷ்டிக்கின்ற பொழுது இது ஒரு இழிவான முறையிலே மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயமாக உலகெங்கும் வாழ்கின்ற இந்துக்கள் வேதனைப்படுகின்ற வகையிலே இவ்வாறு காரியம் நடைபெற்றிருக்கின்றது. இனிமேல் இவ்வாறான காரியங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கு உண்டு. எனவே தாங்கள் ஆசனத்தை அமர்ந்து கொள்வதற்காக அந்த இருக்கையை பிடித்துக் கொள்வதற்காக வீணான வாய்ப்பேச்சிலே இருந்து விடாமல் செயல்பட்டு ஆவண ஆகிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்வதேச இந்து மத குருவிடத்தில் சார்பில் கேட்டுக்கொண்டு இவ்வாறான இந்த பாதுகாப்பு படையினுடைய இந்த செயல் வன்மையாக சர்வதேச இந்து மத குருவிடம் கண்டிக்கிறது என்பதை தெரிவித்து நல் ஆசிகளை குறிப்பிடுகிறேன். வணக்கம்.
பன்னாலையில் சேக்கலார் பெருமான் விழா சிறப்பாக இடம்பெறவுள்ளது. சைவ வாழ்வியலில் பெரிய புராணம் பெறும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக சுயஸ்ரீ பால திரு குணானந்த குருக்கள் நடாத்தும் வாராந்த பெரிய புராண சிறப்பு சொற்பொழிவும் நாயன்மார் குருபூஜை நிறைவு விழாவும் பன்னாலை திருவருள்மிகு சிவபூதவராயர் ஆலய பிரதான மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 இந்நிகழ்வு இடம்பெறவுள்ளது. சிவநரி பிரகாஷர் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் தலைமையில் இடம்பெறவுள்ள நிகழ்வில் ஆன்மீக விருந்தினராக யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ப தனபாலன் கலந்து சிறப்பிக்க உள்ளார். சேக்கலார் பெருமான் குரு வணக்கத்தை தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற உள்ளன. அதனை அடுத்து சேக்கலார் புலப்படுத்தும் வாழ்வியல் நெறிகள் என்னும்படிய பொருளில் சைவ புலவர் பொன் சந்திரவேல் சொற்பொழிவையும் ஆற்றவுள்ளார். சொற்பொழிவில் இருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. அதனை அடுத்து சொற்பொழிவாளர்களும் ஆலய அறநிலை பாடசாலை ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட உள்ளனர். தொடர்ந்து ஆன்மீக விருந்தினர் உரை இடம்பெறுவதை தொடர்ந்து குருபூஜையை முன்னிட்டு மாணவர்களிடம் நடாத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு பாராட்டு பரிசல்களும் வழங்கப்பட உள்ளது. சிறுப்பட்டியில் சேக்கலார் பெருமான் விழா சிறப்பாக இடம்பெற்றது. சைவ வாழ்வியலில் பெரிய புராணம் பெறும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக சிவஸ்ரீ பால திரு குணானந்த குருக்கள் நடாத்தும் வாராந்த பெரிய புராண சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்று வருகிறது. மாதந்தோறும் நாயன்மார் குருபூஜை நிறைவு விழா சிறுப்பட்டி மேற்கு அருள்மிகு ஸ்ரீ நாகதம்பிரான் ஆலய பிரதான மண்டபத்தில் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9 சிவநரி பிரகாசர் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது ஆன்மீக விருந்தினராக யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ப தனபாலன் கலந்து சிறப்பித்தார். சேக்கலார் பெருமான் குரு வணக்கத்தை தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. தொடர்ந்து பெரிய புராணம் காட்டும் சிவனடியார் பெருமை எனும் வடிய பொருளில் சைவ புலவர் சேத்தா குமரன் சொற்பொழிவும் சொற்பொழிவில் இருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசல்களும் வழங்கப்பட்டன. அதனை அடுத்து விருந்தினர்கள் ப தனபாலனுக்கு சமூக மாமணி விருதும் திருமதி மா ஆனந்தலட்சுமிக்கு சமூகமணி விருதும் ஆலய பிரதம குருக்கள் சிவ திரு ராஜேஸ்வரன் ஐயாவிற்கு சிவப்பணி வித்தகர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து சொற்பொழிவாளர்கள் கு சுமுகலிங்கத்திற்கு பிரசங்க சக்கரவர்த்தி கைலநாதனுக்கு பிரசங்க பூஷணம் விருதும் ஆலய நிர்வாகத்தினர்களான வி சுரேந்தர் சே ரூபன் கி நந்தன் ஆ கலீஸ்வரன் சி கண்ணதாசன் கி ஜெயக்குமார் ஆகியோருக்கு சிவப்பணிச்சுடர் விருதும் ஆசிரியர்கள் ந கஜிந்தா உஷாமிதா ர பேபிஷாலினி ஆகியோருக்கு அறப்பணி செல்வர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆன்மீக விருந்தினர் உரையும் குருபூஜையை முன்னிட்டு மாணவர்களிடம் நடாத்தப்பட்ட போட்டி பரீட்சைகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு பாராட்டு பரிசல்களும் வழங்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.